வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர் ஸ்டாண்ட். நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுறங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 11th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மார்ஜினில் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு மார்க் வரணும்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூஷன் அல்லது ஸ்கேன் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு நீங்கள் மார்னிங் 10:00 ஈவினிங் 5:00 நீங்கள் எஜுகேஷனல் ஆஃபீஸில் போயிட்டு தயவுசெய்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நீங்கள் நாளைக்கு அப்ளை பண்ணாதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன் ஸ்கேன் காப்பியை வந்து எடுத்துப்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் உங்களோட ரோல் நம்பர் வந்து ரைட் சைடில் மேலே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையோ, எது ரீவேல்யூஷன் போடணும், எது வந்து மார்க் வந்து மார்ஜினில் இருக்குது, ஒரு 5 to 10 marks வந்து மார்ஜினில் இருக்குன்னா தயவுசெய்து போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரத்துக்கான சான்சஸும் ரொம்ப இருக்குது. நம்ம பிறகு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சான்ஸை வந்து விட்டுறக்கூடாது, இது ஒரு சான்ஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஒரு மார்ஜின் பார்டர் மார்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. லாங்குவேஜ்னா 275 அது மாதிரி ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. பயாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா 305 ரூபீஸ் இருக்குது, மீதி எல்லாமே 205, 275 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை பார்த்தாலே தெரியும். நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கேன் காப்பிக்கு உங்களுக்கு வேணுமோ அல்லது ரீ டோட்டலிங்க்கு வேணுமான்றதை நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு பிளேஸ் டேட் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் தயவுசெய்து இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கன்னா டிலே பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, 11:12 சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு டைமு. நாளைக்கு வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் ஹெட் ஆஃபீஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. எதுக்கும் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பார்டரில் வந்து ஃபெயிலாக இருக்காங்க. ஒரு 2 to 3 marks வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, 33 எடுத்து ஃபெயிலாக இருக்காங்க. அவங்களாம் வந்து ட்ரை பண்ணலாம், போட்டு வந்து பார்க்கலாம் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 to 15 days இதுக்கான ரிசல்ட் வந்து வரும். இதோட இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் லிங்க்கில் கீழே வந்து PDFல கொடுத்துருக்கோம். கீழே வந்து அந்த ட்ரைவ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க PDF. அப்படி இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம இந்த PDF வந்து அந்த PDF போட்டுடலாம், ட்ரை லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் போடலாம். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஹெட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா, எஜுகேஷனல் ஹெட் ஆஃபீஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹெட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த ஃபீ வந்து பே பண்ணிவிடுங்க டேரெக்டாக. நாளைக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து பண்ணிவிடுங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட், அதுவும் 5:00 பண்ணிவிடுங்க தயவுசெய்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டுருக்கீங்க, பார்டர் மார்க்கில் போயிடுச்சு, அவங்களாம் ட்ரை பண்ணுங்க தயவுசெய்து. பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கன்றாங்க, கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன். ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். அப்படிலாம் ரீவேல்யூஷன் ஆடு ஸ்கேன் காப்பி ஏதாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு என்ன தகவல்கள் தேவைப்படணும் நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.